ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஆர்ட் போர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஏதாவது க்ரியேட் பண்ணால் இந்தமாதிரி ஆர்ட் போர்ட்ஸில் தான் பண்ணுறோம். ஸோ அந்த ஆர்ட் போர்டை பற்றி பார்க்க போகிறோம். பட் அது எப்படி எப்படிலாம் எடிட் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் நம்ம எடிட் பண்ணுற மூலிமா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ, ஸோ அதை வச்சு நம்ம நிறைய சொல்லித்தர போகிறேன். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இந்த ஆர்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன மாதிரி எல்லா ஆர்ட் போர்டும் ஒரே பிளேஸில் வரணும். ஃபஸ்ட்டு வியூ போங்க, பாருங்க ஃபிட் ஆல் இன் விண்டோ. ஓகேவா, ஸோ ஃபிட் ஆர்ட் போர்ட் இன் விண்டோனா நான் எது லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேனோ, ஸோ அந்த ஆர்ட் போர்டு வந்து ஜூம் ஆகுது. பாருங்கள், இந்த ஆர்ட் போர்டு தான் லாஸ்ட்டாக டச் பண்ணியிருக்கேன் ஸோ ஒர்க்குக்காக. ஸோ அது மட்டும் இதாகுது. நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், சிடிஎல் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் பண்ணால் கரெக்டாக அந்த ஆர்ட் போர்டு வந்து ஃபிட் ஆகும்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான், அதே ஃபீச்சர் தான் அது. இருங்க, நம்ம ஃபிட் ஆல் இன் விண்டோ கொடுப்போம், லெஃப்ட் கிளிக். ஏன்னா எல்லா ஆர்ட் போர்டும் ஒரே பிளேஸில் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்ட் போர்ட்ஸ் வந்து ஜூம் பண்ணுறதுக்கு இங்கேயும் ஒரு ஃபீச்சர் இருக்குது. பாருங்கள், ஃபிட் ஆன் ஸ்க்ரீன். இது வரைக்கும் இந்த பக்கம் நம்ம வந்திருக்கவே மாட்டோம். ஸோ இந்தளவுக்கு ஜூம் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி இருங்க, ஒரு நார்மலான சைஸில் அந்த வியூவில் போய் ஃபிட் ஆல் இன் விண்டோ வச்சிடறேன். ஃபிட் ஆல் இன் விண்டோ. ஓகே பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே கீழே ஒரு சின்ன இது மாதிரி தெரியுதா, ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ அதில் ஒன் ஏதோ டூ நம்பர் இருக்கா, பாருங்க ஆர்ட் போர்ட் நேவிகேஷன். அது எதுக்குன்னா, நம்ம நிறைய ஒரு 10-15 ஆர்ட் போர்ட்ஸ் வச்சுருக்கோம் நம்ம பேஜில். ஸோ அதுக்கெல்லாம் அப்படியே ரிமூவ் டக்குன்னு போகணுன்னா இப்படி உட்காந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் பிஜார்ன்ட்டு தான். பாருங்க டக்குன்னு, ஸோ ஃபஸ்ட் ஆர்ட் போர்டு இது, பாருங்க ஃபஸ்ட் ஆர்ட் போர்டு. ஓகே, தேர்ட் ஆர்ட் போர்டு இங்கே பாருங்க, தேர்ட் ஆர்ட் போர்டு. விசிட்டிங் கார்டு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் தேர்ட் ஆர்ட் போர்டு. இந்த மாதிரி நமக்கு வேணுன்ற ஆர்ட் போர்டுக்கு டக்குன்னு போகும், அப்படியும் போகலாம். அங்கே பாருங்க, ஸோ பாருங்க 2 1 வருங்க, 2 3. ஸோ எப்படியும் போகலாம். அப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் இருக்கிறது இது தொட்டிங்களா, லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வேணுன்ற ஆர்ட் போர்ட்ஸ்க்கு நம்ம போய்க்கலாம். ஓகே இருங்க, ஸோ இந்த மாதிரி நேவிகேட் பண்ணுறனால நமக்கு வேணுன்ற ஆர்ட் போர்டில் மாறி மாறி ஸோ ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி ஆர்ட் போர்ட்ஸ் அந்த கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஓகே கேஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் போர்ட்ஸை நம்மளால் எடிட்டும் பண்ண முடியும். ஐ மீன் நம்ம க்ரியேட் பண்ணும் போது சொல்ல, இருங்க அதையும் காட்டுறேன். நியூ பார்த்தீங்களா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் க்ரியேட் பண்ணும் போதே எடிட் பண்ணலாம். இது நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் எடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அப்பயும் எடிட் பண்ணலாம். அப்படின்லாம் நம்ம இது நடுவில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு நடுவில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஸோ அங்கேயும் மாற்றிக்கலாம். இருங்க காட்டுறேன். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு ஆர்ட் போர்டு எடிட் டூவில் சூஸ் பண்ணோம். சிசி 2018, 2019, 2020 அதெல்லாம் இப்போது அதோட லோகோ மாற்றிட்டாங்க. பட் இப்போ சிசியில் எப்படி இருக்கலாங்கிறது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹேண்டு டூலுக்கு மேலே ஒரு டூல் இருக்காங்க பாருங்கள். ஸோ அதுதான் ஆர்ட் போர்டு டூல். ஆர்ட் போர்டு டூல் செலக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஸோ ஆர்ட் போர்டு டூல் செலக்ட் பண்ணதுமே எல்லா ஆர்ட் போர்டுமே எடிட்டிங் மோடுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ ஆர்ட் போர்ட்ஸ் நம்ம இப்போ எடிட், ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் போர்ட்ஸை எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கல. ஸோ அது எப்படி அப்படின்றத காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆர்ட் போர்டை நம்ம ஜூம் பண்ணிப்போம். ஓகே, சிடிஆர் ப்ளஸ் ஜீரோ. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஸோ ஆர்ட் போர்டோட நேம் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது. அடுத்து அந்த ஆர்ட் போர்டோட நேம் லேபிளும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்லாம் விண்டோஸில் போய் ஆர்ட் போர்ட் சூஸ் பண்ணால் அங்கே பாருங்கள் பேனல்ஸில் வரும். ஸோ தேர்ட் ஆர்ட் போர்டு இருக்கா இங்கே பாருங்கள், இங்கேயும் இப்படி பண்ணிட்டு ரீனேம் பண்ணுங்க. நான் இது வந்து விசிட்டிங் கார்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஃபில்லிங் அப்புறம் வச்சுருவாங்க, விசிட்டிங் கார்டுன்னு கொடுத்துட்டு பாருங்க. ஓகே, இப்போ இதோட நேமும் இங்கே மாறிடுச்சு பாருங்க, விசிட்டிங் கார்டு. தேர்டு ஆர்ட் போர்டு விசிட்டிங் கார்டு அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா, இந்த டிசைன் வந்து நான் கொஞ்சம் ரீசைஸ் பண்ண நினைக்கிறேன். பாருங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மெஷ் இங்கே பாருங்க, நடுவில் வந்து ஒரு 4 arrow தெரியுது. பட் இங்கே பாருங்க அந்த எட்ஜஸ்க்கு வந்து அங்கே பாருங்க. ஸோ நம்ம லெஃப்ட் மோஸ் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணால் ரீசைஸ் ஆகிடும். அங்கே பாருங்க பார்த்தீங்களா தெரியுதா. ஸோ ரீசைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நான் ஜூம் அவுட் வந்துடுறேன். ஓகே, பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம், இல்லைனா நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆர்ட் போர்டை சூஸ் பண்ணிட்டு அதுக்கான டிசைடு சைஸும் கொடுக்கலாம். அங்கே பாருங்கள் எக்ஸ் ஒய் வித் அண்ட் ஹைட் இருக்கா. ஸோ நான் ஒரு 720 சைஸ் கொடுத்து பார்க்குறேன். 1280 அப்புறம் இது 720 பார்த்தீங்களா. ஸோ நம்ம தம்ப்நெயில் சைஸுக்கு இதான மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லாப்பிங்காக இருக்கா. ஸோ இதை நான் மூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சுன்னா, இன்னும் நான் ஆர்ட் போர்டு எடிட்டிங் டூல் தான் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒரு 4 code மாதிரி இந்த 4 arrows இருக்க மாதிரி தெரியுதா. ஸோ லெஃப்ட் மவுஸ் கிளிக் பண்ணிங்க பாருங்கள், நம்ம இந்த மாதிரி இழுத்துக்கலாம். ஸோ ஆர்ட் எப்பயுமே நம்ம வந்து ஆர்ட் போர்டை நம்ம மூவ் பண்ணலாம்,
அது ஒரு வேளை அது மேலே அந்த ஆர்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா ஸோ அதுவும் சேர்ந்து மூவ் ஆகும். பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேணுன்ற மாதிரி சேஸ் பண்ணலாம். ஓகே ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து நான் அப்படியே இப்போ சென்ட்ரலேருந்து இது ஆக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இழுத்துனாங்க பாருங்கள், ஒரு சைடு மட்டும் தான், எந்த சைடு இழுக்கணும் அந்த சைடு மட்டும் தான் பிகராக தெரியுதா. ஸோ இப்போ நான் இது சென்ட்ரலேருந்து பெருசாக்கணும்னு நினச்சேன்னா ஆல்ட் இருக்குல்ல, ஆல்ட்டுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் மவுஸ்க்கு ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா. ஸோ சென்ட்ரலேருந்து பெருசாகுது, நான் எந்த பக்கம் ட்ராக் பண்ணாலும் சென்ட்ரலேருந்து பெருசாகும் தெரியுதா. ஓகே கைஸ், இப்போது நமக்கு வேணும்னா ஒரு ஆர்ட் போர்ட் காப்பீஸ் கூட இருக்கலாம். அங்கே பாருங்கள், இதில் மூவ் பண்ணி வச்சுட்டு, ஆமாம் அங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஒரு ஆர்ட் போர்டை மூவ் பண்ணோன்னா ஸோ அதில் இருக்க ஆர்ட் ஒர்க்கும் சேர்ந்தே மூவ் ஆகும். அங்கே பாருங்கள் தெரியுதா. இப்போ இதை நான் எப்படி காப்பி எடுக்கிறதுன்னு காட்டுறேன் இந்த ஆர்ட் போர்டை. ஸோ ஆல்ட்டிக்கு முன்னாடி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இப்போ அதை மெதுவாக ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க பார்த்தீங்களா. ஸோ டூப்ளிகேட்டும் பண்ணலாம் நம்மளால், ஆர்ட் போர்டு ஒரு டூப்ளிகேட்டும் பண்ணியிருக்கோம். ஓகே பேக் வந்துடுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட் போர்டு வந்து நிறைய விஷயத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸோ நிறையவும் யூஸ் ஆகும். இப்போ இந்த ஆர்ட் போர்டு எடிட்டிங் டூல்லேருந்து அப்படியே வெளியே வரணும்னா அங்கே பாருங்கள் வேறு ஏதாவது டூல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, செலெக்ஷன் டூல் ஏதோ ஒன்று ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆர்ட் போர்டு எடிட்டிங் அந்த டூல்லேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம், எடிட்டிங் மோட்லேருந்து வெளியே வந்துடுவோம். அந்த மாதிரி தான் கைஸ். ஓகே கைஸ், ஆர்ட் போர்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொன்ன கிளாஸஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணுங்கள், பிகினர் டியூட்டோரியல் சீரிஸ் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ கைஸ், மேக் ஷுர் யூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.